வெல்கம் டு கௌசிஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட பர்த்டே கிஃப்ட்ஸ் ஓபனிங் தான். நீங்க ஆல்ரெடி என் பர்த்டே vlog பாத்திருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரித்திகா கொடுத்தது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கியூட்டான ஹேர் பேண்ட் கொடுத்தாங்க. மெரூன் கலர்ல மேலே வந்து ஃபுல்லா ஸ்டோன் வர்க் வச்ச மாதிரி. அடுத்து வந்து அவங்க எனக்கு வந்து ब्लैक मेटल ஒரு செயின் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மிரர் பாக்ஸ் வச்ச மாதிரி ब्लैक மெட்டல்ல செயின் கொடுத்தாங்க. அதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ब्लैक மெட்டல்ல 2 லேயர் ஜிம்கா ஒன்னு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு அப்புறம் இந்த ஒயிட் pearl and white stone வச்ச மாதிரி ஒரு இயரிங் கொடுத்தாங்க. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு அப்புறம் இந்த pearl வெச்ச மாதிரி ஒரு bracelet கொடுத்தாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நீங்க ட்ரெடிஷனல் அவுட்ஃபிட்ஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு இது. அடுத்து வந்து இந்த panda pen stand கொடுத்தாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு panda னாலே ரொம்ப பிடிக்கும். இது handmade gift அவங்க பண்ணதனால எனக்கு அதோட ரொம்ப பிடிச்சது. இது அதிசயம் என்னென்ன gift கொடுத்தாங்க வந்து நான் உங்களுக்கு காட்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த செயினா, இந்த செயின் வந்து எங்க பெரியமாவே செய்றாங்க. அதாவது அசியா அம்மா அவங்களே செய்றாங்க, இது செஞ்சு செல் பண்றாங்க. அதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அசியா வந்து இந்த கியூட்டான பேங்கிள்ஸ், த்ரெட் பேங்கிள்ஸ். இதுவும் ஹேண்ட்மேட் gift தான். பிங்க் அண்ட் yellow காம்பினேஷன்ல. ஓகே फ्रेंड्स, எனக்கு வந்து அடுத்து ஒரு சாஃப்ட் டாய் கிடைச்சது. இங்க பாருங்க, ஜெரி. எல்லாத்துக்குமே டாம் அண்ட் ஜெரி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பெரியவங்களுமே நிறைய பேர் பார்ப்பாங்க. இது வந்து ஒரு சாஃப்ட் டாய் ஜெரி. அதுக்கப்புறம் எனக்கு வந்து எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து மேக்கப் கிட் கொடுத்தாங்க. எனக்கு பரதநாட்டியத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஆக்சுவலி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே फ्रेंड्स, அடுத்து வந்து எங்க சித்தப்பா வந்து ரெண்டு இயரிங்ஸ் கொடுத்தாங்க. என்னன்னு காட்றேன். ஒண்ணு வந்து இது பீகாக் போட்டு ஒரு green color இயரிங். இது வந்து மீனாகாரி இயரிங்ஸ் னு சொல்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இயரிங்னாலே பிடிக்கும். அதுக்கு அப்புறம் வந்து ஒரு matte finish இயரிங். இது நான் பரதநாட்டியத்துக்கு கூட யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. இது ரொம்ப பிரிட்டியாயிட்ட இருக்கு. அடுத்து வந்து எங்க அம்மா என்னென்ன gift கொடுத்தாங்கன்னு நான் உங்களுக்கு காட்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு unicorn pouch. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு. பாத்தீங்களா, உங்களுக்கு நான் உள்ள ஓபன் பண்ணி காட்டுறேன். பாத்தீங்களா, உங்களுக்கு உள்ள ஸ்டோரேஜ். இங்க எல்லாம் நீங்க பென் பென்சில்ஸ் வெச்சுக்கலாம். எனக்கு என்னமோ இந்த வருஷம் யூனிகார்ன் மேல அவ்வளவு கிரேஸ் ஆயிடுச்சு திடீர்னு. அப்புறம் வந்து எனக்கு மினி நோட் புக்ஸ் கொடுத்தாங்க அம்மா. எனக்கு மினி நோட் புக்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் மினி நோட் புக்ஸ் பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வந்து எங்க அம்மா என்ன கொடுத்தாங்கன்னா, நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. உங்களுக்கு நான் க்ளோஸ் கேமரா வந்து காட்டுறேன். ஓகே फ्रेंड्स, இது வந்து எங்க அம்மா கொடுத்த gift, matte finish chain. இது வந்து லட்சுமி போட்ட மாதிரி. இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இதுதான் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு கிடைச்சது. ஓகே फ्रेंड्स, எங்க அம்மா கொடுத்த செயினோட அது பெரிய ஆரம். இது வந்து குட்டி ஆரம், அது நான் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதோட pair of jimmies. ரொம்ப பிடிச்சது எனக்கு. எங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எங்க அம்மா எனக்கு ஒரு bracelet கொடுத்தாங்க friends. பாத்தீங்களா, star and pearl வெச்ச மாதிரி ஒரு bracelet. அதுக்கப்புறம் எங்க அப்பா என்னென்ன gift கொடுத்தாங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா bracelet and chain. என்னோட பர்த்டே ட்ரெஸ் யூனிகார்ன்ல ஃபுல் ஃப்ராக் கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. பாக்குறத விட போட்டப்ப ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு. இது வந்து நான் அமேசான்ல ஆர்டர் பண்ணேன், எந்த குறையுமே இல்லை. அதுக்கப்புறம் நான் பேர்ஸ் ஆஃப் யூனிகார்ன் ஹேர் பேண்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இதுவும் ரொம்ப அழகா இருந்துச்சு பாத்தீங்களா, சிந்தனா குட்டி காட்டுறேன்.
வந்து சிந்தனா கொண்டு எனக்கு ஒன்று அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை, சீ யூ இன் தி நெக்ஸ்ட்.